Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டு கடை ஸ்பெஷல் மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் வெள்ளை பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன். இத ஒரு பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள்தூளும் உப்பும் சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கேன். அந்த வேக வச்ச தண்ணியை தனியா எடுத்து வச்சிருக்கேன். பட்டாணியை 4 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளிய கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்படி பேஸ்ட் இல்லனா 5 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா நல்லா பேஸ்டா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம சேர்க்குற உப்பு மசாலாவுக்கு தேவைப்படுற உப்பு மட்டும், பட்டாணி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்தளவு நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம பட்டாணியை வேக வச்சு எடுத்தப்ப இந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் 1/4 கப் போல் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ 1-2 மினிட்ஸ் மட்டும் கொதி வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுக்கலாம். இது அப்படியே ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மசாலா மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் கார்னிஷிங்காக பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் கேரட்டை நல்லா பொடியாக துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.